சொல்லுகிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நான் போன முறையோ அதுக்கு முதல் முறையோ உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன் பிரம்மச்சாரியம் ஒருவனுக்கு இளமை காலம் என்று கடவுள் இயற்கையிலே அதெல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறார் பாருங்க சின்ன வயசு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் மனதில் விகாரங்கள் வராது காமம் முதலிய விகாரங்கள் வராது ஏன் அப்படி கடவுள் வச்சார் பதினெட்டு பத்தொன்பது வயசு வந்துடுது ஏன் கடவுளுக்கு அப்போ அதையே அஞ்சு வயசுலையே தரப்படாதா கடவுளுக்கு தெரியும் நீ படிக்க வேணும் ஏதோ ஒரு கலையை கற்று நீ உன் காலிலே நிற்பதற்கு உனக்கு நான் ஒரு காலத்தை ஒதுக்கித் தருகிறேன் நீ அதிகம் உன் மனம் அலைவாயாத ஒரு காலத்தை ஒதுக்கி தருகிறேன் அந்த காலத்தில் இருந்து படி படிக்கின்ற புஸ்தகம்தான் படிக்க வேணும் இல்லை ஏதோ படி மீனவன் கடலில் படகோட்ட போ வடகோட்டை மீன் பிடிக்க போகிறானே அது படிப்பு தான் மரத்தில் ஏறி ஒருத்தன் கல்லுறக்குறானே அது படிப்பு தான் ஏதோ ஒன்ற படி ஒரு குறிப்பிட்ட ப பருவத்தில் அது மனவிகாரம் இல்லாத காலத்தில் கற்றுக்கொள் மனவிகாரம் வந்தால் கற்க முடியாது அதுக்காக கடவுள் படைப்பிலேயே நமக்கு உதவி பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் அஞ்சு வயசுலேயே காம முதலியவை வந்திருந்தால் நாங்கள் படிச்சுருப்போமா மனம் சிதைஞ்சு தானே போயிருக்கும் கடவுள் அப்படி ஆக்கி தந்தாரே அதுக்கு கடவுளுக்கு எத்தனை தர நீ நன்றி சொல்ல வேண்டும் அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசிலே பயின்று 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 மேலே வருகிறாய் ஒரு குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து பழகுகிறாய் அப்படி வாழ்ந்து உனக்கென்று ஒரு அறிவு வந்து விட்டது உனக்கென்று ஒரு தொழில் வந்து விட்டது உன் காலில் நீ நிற்கிறாய் இப்போ தான் மனைவி வருகிறாள் நான் நேற்று சொன்ன மனைவி வருகிறாள் எல்லாருக்கும் பெயர் மனைவி இல்லைங்க நான் நேற்று சொன்னேனே மனைத்தக்க மாண்பு வளத்தக்க வாழ்வு இது எவளிடம் இருக்கிறதோ அவளுக்கு பேர்தான் மனைவி அல்லது ஔவையார் சொன்னது தான் சண்டாலி லீசூர் ஒரு லிஸ்ட் சொன்னாலே அதுதான் இப்போ மனைவி வந்து விட்டாள் ஏன் மனைவி குடும்பத்தில் இருந்தே அடுத்த அரங்கலை பண்ணுவதற்கு கடவுள் ஒழுங்கு பண்ணி இருக்கக்கூடாதா அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் இருந்தோமே அப்படியே இருக்கப்படாதா வாழ்நாள் பூரா அப்படியே இருக்கப்படாதா சந்தோஷமாக தானே இருந்தோம் ஏன் கடவுள் அதுக்கு பிறகு ஒரு மனைவி தேட வைக்கிறார் அல்லது மனைவி ஒரு பெண்ணுக்கு கணவனை தேட வைக்கிறார் என்று கேட்டால் அது காரணம் இருக்கிறது சில பெற்றோர்களுக்கு அப்படியும் கவலை இருக்கிறது சுயநலம் மிக்க பெற்றோர்கள் பல பேர் என் பிள்ளை எல்லாம் என்னோடையே இருக்கட்டும் அதில் தான் இந்த மருமகள் சண்டை ம மருமகன் சண்டையெல்லாம் வர்றது என் பொண்ணு என்னோடையே இருக்கட்டும் அட பாவி அப்படி நினைப்பியா நீ பெற்ற பிள்ளை என்னோட இடத்துல வாழ்கிறத பார்த்தா தானே உனக்கு மனம் திருப்தி வர வேணும் உன்னோடையே இருக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்கிறது கடவுள் என்ன பண்ணுகிறார் அப்படி பருவத்தை கொண்டே போகிறார் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் தயவு செய்து இதை மட்டும் நல்லா புத்தியில் பறிஞ்சுக்கும் ஒவ்வொரு நாளும் உடம்பு மாறுது ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு வினாடியும் உடம்பு மாறுது என்கிறார்கள் அதைத்தான் நீங்கள் எப்படிங்க ஒவ்வொரு நாளும் உடம்பு மாறுது நேற்றிருந்த உடம்பு இன்றைக்கு இல்லை அப்படி உடம்பு மாற மாற உணர்வு மாறுது உங்களுக்கு அது தெரியுங்களா உடம்பு மாற மாற நம் உணர்வு மாறுகிறது அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் கடவுள் பண்ணின வித்தைகளிலே அது ஒன்று ஒவ்வொரு நாளும் உடம்பு இப்போ நான் சொல்கிறேன் பத்து வயசில் இருந்த உணர்ச்சியாக உங்களுக்கு இப்போ இருக்குது பிறந்த குழந்தை மூன்று வயசு இந்த பொம்மைகளாக பார்த்த உடனே அதை பொம்மை பொம்மை அப்பா பொம்மை வாங்கி கொடுக்குறார் அப்போ பொம்மையை வச்சு ரொம்ப முக்கியமாக விளையாடும் என்ன கொஞ்சம் வயசாகிடுச்சா ச இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான் மூன்று சில்லு சைக்கிள் அதுக்கு ஆசைப்படுது அதை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அதுக்கு பிறகு இந்த கிரிக்கெட் பேட் விளையாட வேணும்னா அது வாங்கி கொடுக்குறோம் விளையாடுறான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசு வந்தால் ரெண்டு சில் சைக்கிள் ஓட வேணும்னு சைக்கிள் கேட்குறான் அது வாங்கி கொடுக்குறோம் ஓடுறான் இப்போ நல்லா பதினெட்டு வயசு பத்தொம்பது ஆச்சு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்குறான் மோட்டர் சைக்கிள் வேணும்னு கேட்குறான் அப்பா வாங்கி கொடுக்குறார் அது ஓடுறான் அதுக்கு பிறகு இருபது இருபத்திரெண்டு வயசு ஆயிருச்சா மோட்டர் சைக்கிளில் வந்து பின் சீட்டை இப்படி தட்டி தட்டி காட்டுவான் ஆ அப்பாவுக்கு அப்பா இந்த சீட் ரொம்ப காலமாக சும்மாவே இருக்கு மக்கப்பா என்ன செய்வார் நான் ரெண்டு ஆண்டு அவன் தட்டி காட்டா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை என்று அர்த்தம் என்ன ஆகிறது உடம்பு மாற மாற உணர்வு மாறிக்கொண்டே போகிறது இது பெரும்படியாக சொன்னது ஒவ்வொரு நாளும் மாறும் மறந்து போகாதீர்கள் அப்போ ஏன் கடவுள் இந்த அளவில் வந்தாச்சே படிச்சுட்டான் நல்லா வந்துட்டான் அம்மா அப்பா பிள்ளைகள் பிறந்த மாதிரி அப்படியே குடும்பமாக இருந்து இருந்துடலாமே எதுக்கு ஒரு மனைவி ஏன் ஒரு குழந்தை என்று கேட்டால் குடும்பத்தோடு இருக்கிற பொழுது ஒரு இளைஞன் அன்பை வாங்கி பழகிறானே தவிர அன்பை கொடுத்து பழகுவதில்லை நான் இளைஞன் என்று சொல்வது தனியாக பையனைன்னு நினைக்காதீங்க பெண்கள் இளைஞி என்று நினைச்சு பொதுப்படத்தான் நான் சொல்லுகிறேன் வீட்டிலே பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அன்பை வாங்கி பழகிறோமே தவிர அன்பை கொடுத்து பழகுவதில்லை எப்ப அவனுக்கென்று ஒரு ஆசை வந்து அவனுக்கென்று ஒரு மனைவி வந்து அவனுக்கென்று ஒரு குடும்பம் வந்த பிறகுதான் அன்பை கொடுக்க பழகிறான் கடவுள் ஏன் இல்லை இந்த வாழ்க்கை அமைச்சார் தெரியுமா அன்பில் நாளுக்கு நாள் நீ முன்னேறி கொண்டு போக வேண்டும் அன்புல முன்னேறி கொண்டே போக வேண்டும் நான் நேற்று சொன்னேனே கடவுள் நோக்கிய பாதையிலே நீங்கள் சரியாக பயணிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு என்ன அடையாளம் என்றால் அன்றாடம் அன்பு வளர வேண்டும் அன்பு வளரவில்லையா எங்கேயோ பிழை வந்துட்டது அர்த்தம் நீ கும்புறது பிழை வாழ்கிறது பிழை எல்லாம் பிழை மற்றவர்கள் மேலே அன்பு வராமல் கோபம் பொறாமை எரிச்சல் வருகிறதா எங்கேயோ தப்பு வந்துட்டுது உடனடியாக அதில் நிப்பாட்டி ரிப்பேர் பண்ணு வாகனம் ஓடுகிற பொழுது அங்கங்கே சத்தம் கேட்டு இழுத்துதுன்னா என்ன செய்ய வேணும் உடனே நிறுத்திட வேணும் நான் அதோடு ஓடுவேன்னா ஆக்சிடென்ட் ஆகி நீ தான் சாவாய் மற்றவர்கள் மேலே எரிச்சல் பொறாமை இந்த தீய குணங்கள் எல்லாம் வந்தால் நீ போகிற வாகனம் எங்கேயோ தப்பாக ஓடுது நிறுத்து நிறுத்து அப்போ கடவுள் என்ன பண்ணுகிறார் அன்பை விருத்தி பண்ணி கொண்டே போகிறார் அம்மாவோட அன்பை வாங்கி அப்பாவோட அன்பை வாங்கி சகோதரோட அன்பை வாங்கி இப்போ கொடுக்குற பக்குவத்துக்கு வந்துட்டான் மனைவி வந்தோன்னே அன்பை கொடுப்பான் அதில் தான் இந்த குடும்பங்களில் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறது மனைவி புது மனைவி வீட்டுக்கு வந்த உடனே இட்டலிக்கு மாவாட்டுவாள் உடனே ஓடிப்போய் இவன் கையை பிடிச்சோ ஐயோ உன்னுடைய அந்த பூ போன்ற கைகளாலே நீ மாவாட்டலாமான்னுவான் பழைய பாட்டு பொண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமான்னு போய் பக்கத்துலேயே உட்காந்துருவான் இந்த அம்மா நினைப்பா அட இருபத்தஞ்சி வருஷமாக இந்த எரும மாட்டுக்கு நாட்டினே இடலி அப்போ இவனுக்கு என் கையு நோகம் என்று தெரியலையா இப்போ வந்து கேட்குறானே என்றா அம்மா அப்படி நினைக்கப்படாது ஏன் சார் அவளும் பணிச்சு தானே அவள் நினைக்கப்படாண்டா இப்படி தானே அவள் புருஷனும் அவளுக்கு பண்ணினான் அப்போ சந்தோஷமாக தானே உனக்கு இருந்தது இப்போ கவலைப்படாதே எங்கள் என் புருஷன் எனக்கு பண்ணதை இப்போ அவள் புருஷன் அவனுக்கு பண்ணுறான்ட்டு நினைச்சா திருப்தி வந்துடும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அவ்வளவு தான் பழைய காலத்தில் வயசானவங்க இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ வயசானவங்க இல்லை அதனால் நான் அந்த வேலையை எடுத்திருக்கிறேன்